மேல இருக்க வீடியோல திருவாரூர்ல ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு இளைஞர் வந்து குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய காவலாளிட்ட வந்து தவறா பேசி நீ வா போன்னு பேசி அது மூலமா ஒரு ஆயுதத்தை எடுத்து அடிக்க வர்றதுக்கு நோங்குறாரு. மேலும் அசிங்க அசிங்கமா பேட் வேர்ட்ஸ்ல பேசுறாரு, நோயாளிகள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, கூட இருக்க பப்ளிக்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி யாராவது செஞ்சாங்க அப்படின்னு, இது மாதிரி யாராவது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது பப்ளிக் நியூசன்ஸ் ஆகும், பொதுத்தொல்லை. மற்றும் ஆபாசமா பேசினாங்க அப்படின்னு சொன்னா 294B கீழே அது ஒரு குற்றம். மேலும் வந்து இந்த மாதிரி ஆயுதத்தை காட்டி மிரட்டுறது இல்லைன்னு சொன்னா மிரட்டல் வர்றது இதெல்லாமே ஃபைனான்ஸ் செக்ஷன் கீழே அது ஒரு குற்றமாகும். சோ இது பிரிவின் கீழ எல்லாம் வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 3 வருஷம் வரையும் கூட அந்த இளைஞருக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பப்ளிக் பிளேசஸ்க்கெல்லாம் நீங்க போறப்போ ரொம்ப அமைதியா நல்ல ஒரு நடத்தையில நடந்துக்கணும் யாரா இருந்தாலும். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் முக்கியமா போறப்ப அங்க நோயாளிகள் இருப்பாங்க, பல மன கஷ்டத்தோட அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணி வகையில நடந்துக்கிற கூடாதுங்க எப்பயுமே. சோ டாக்டர்ஸே நீங்க மதிக்க கத்துக்கோங்க. வந்தீங்க போதை பொருள்ல இருந்து இளைஞர்கள் ஒதுங்கி இருக்கணும். போதையினாலதான் இளைஞர்கள் எல்லாம் தவறான வழியில போறாங்க. அந்த பையன் போதை மட்டும் இல்லாம இருந்திருந்தா நல்ல ஒரு நடத்தையில இருப்பாரு அப்படின்றது என்னுடைய எண்ணம். சோ போதைப் பொருட்கள் ஒழிந்தாலே பல குற்றங்கள் நம்ம நாட்டுல இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.